புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களாலே வழி நடத்தப்பட்டு இன்றைக்கு தமிழகமே வியந்து திரும்பி பார்க்கின்ற அளவு ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையாக ஒரு அரசியலில் சரி சமமாக ஒரு அந்தஸ்தை கொடுத்து மகளிர் அணி என்கின்ற ஒரு அணியை உருவாக்கி நமது மகளிர் அணியைச் சேர்ந்த அனைத்து சகோதரிகளுக்கும் சீருடையை வழங்கி ஒரு மாபெரும் புரட்சியை செய்த நமது தலைவர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இப்போ இன்றைக்கு மிக முக்கியமாக பல ஆலோசனைகளை நாம நடத்த இருக்கின்றோம். தலைமை கழகத்திற்கு தமிழகம் முழுவதும் இன்றைக்கு உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வருகை புரிந்திருக்கும் என் அன்பு சகோதரிகளாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் என் இருகரம் கூப்பி பணிவான வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் இருந்து இன்றைக்கு தலைமை கழகத்திற்கு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு ஆக்சுவலி பார்த்தோம்னா மார்ச் 8 உலக மகளிர் தினம். முதலில் எங்கள் அன்பு சகோதரிகளுக்கு உலக மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தலைமை கழகத்தின் சார்பாகவும் கேப்டன் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மகா சிவராத்திரி. பொதுவாக அத்தனை பேருமே இன்றைக்கு வந்து அவங்க குலதெய்வம் கோவிலுக்கு தான் போவாங்க. ஆனா மார்ச் 8 மகா சிவராத்திரியும் ஒரே நாள்ல வந்திருக்க எப்படி நம்ம அன்பு சகோதரிகளை நாம் அழைப்பது என்று எல்லாரும் கேட்டாங்க. அப்ப நான் சொன்ன அவங்க கிட்ட குலதெய்வமே இங்கதான் இருக்காரு. நம்ம குல சாமியே முற்போக்கு திராவிட கழகத்தில் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் தொலைக்காட்சியிலே பார்த்தது போல அமைச்சர் பெருமக்கள் வீட்டிற்கு வந்து அழைப்பு விடுத்தார்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தேர்தல் குழு அமைக்கப்பட்டு நேற்று முன்தினம் நம்ம கட்சி சார்பாக 3 நிர்வாக நம்ம பார்த்தசாரதி கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவைத்தலைவர் டாக்டர் இளங்கோவன் அவர்கள் குழுவை நாங்கள் அனுப்பி வச்சோம். அவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று மரியாதை நிமித்தமாக அவங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. இது 2 கட்ட பேச்சுவார்த்தை. இனி வருங்காலங்களில் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ள அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதை நிச்சயமாக பத்திரிகையாளர்களாக உங்களை அழைத்து நாங்கள் பேசுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஊடகங்களாக பரப்புகின்ற ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு செய்தி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கின்றாங்க. அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நாங்க போய் அவங்க வந்த போதும் அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பை எடுத்து எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள் சென்றாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றதையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம். உங்க எல்லாருக்கும் தெரிந்தது போலதான் எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான ராஜ்யசபா சீட்டை நிச்சயம் தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம்.
அவர்களும் அதற்கு மகிழ்ச்சியாக நிச்சயமாக பொறுத்திருங்கள், நிச்சயம் ஒரு நல்ல செய்தி வரும் என்பதை தான் அவங்க தெரிவிச்சு அனுப்பியிருக்காங்க. அவங்களும் வந்து சகோதரத்தோட ஏற்கனவே அனைவரும் வந்து கேப்டனுடைய கோயில்ல அனைத்து தலைவர்களும், பாஜகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அவங்க இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அதனால தேர்தல் என்று வந்தால் அனைவரும் வந்து கூட்டணிக்கு அழைப்பதும் பேசுவதும் ஒரு சம்பிரதாயம் தான். அதனால இவங்க தான் அவங்க தான் இல்ல, இருப்பவர்கள் நிச்சயமாக அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அனைத்து இந்திய அந்நிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லத்திற்கு வந்ததால் மரியாதை நிமித்தமாக எங்கள் நிர்வாகிகளையும் அவங்க அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கோம். அடுத்த கட்ட முடிவு என்பதை உங்களுக்கு நாங்கள் அழைத்து நிச்சயமாக தெரியப்படுத்துவோம். எந்த திரை மறைவும் இல்லை, எந்த மறைவும் கிடையாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. அதிகாரப்பூர்வமாக அதிமுகவினர் வந்தாங்க, பார்த்தாங்க. அதனால எங்க கட்சியின் சார்பாக நாங்களும் அதிகாரப்பூர்வமாக அவங்களுக்கு அனுப்பியிருக்கோம். அவ்வளவுதானே ஒழிய பாஜக திரை மறைவும் இல்ல, எந்த மறைவும் கிடையாது. அனைவரும் வந்து கேப்டன் கோயில்ல அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க. அவர்களும் எங்களுடன் நல்ல நட்புணர்வோடு தான் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டர்கள் நிச்சயமாக அன்னைக்கு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் என்ன பேசணும்ன்றது உங்ககிட்ட நான் சொன்னேன். மொத்தமே இப்ப நடப்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன், மொத்தம் நாலு வழிதான். ஒன்றை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, இல்லை தனித்து களம் காண்பது என்பது. எனவே இன்றைக்கு திமுக ஆல்ரெடி கூட்டணி அமைத்து விட்டதால் இருக்கின்ற மூணு ஆப்ஷன் தான் இருக்கு. அந்த மூணு ஆப்ஷனுமே ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. சிலர் ஏடிஎம்கே என்றும், ஒரு சிலர் பிஜேபி என்றும், ஒரு சிலர் தனித்து போட்டியிட வேண்டும் என்று அவங்க கருத்துக்களை பதிய வச்சிருக்காங்க. யாரும் ஒரே மாதிரி கருத்து சொல்லல. அதனால எது கழகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்லதோ அந்த முடிவை நிச்சயம் நாங்கள் எடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க ஆட்சி அவர் அப்படிதான் சொல்வாரு. உண்மையில் மக்கள் சொல்லணும். தன்னைத்தானே பாராட்டிக்கிறதும் புகழ்ச்சி வந்து தற்புகழ்ச்சி. இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, இது மக்கள் ஆட்சி என்பதை யார் சொல்லணும்? மக்கள் சொல்லணும். இன்னைக்கு எந்த மக்களும் சொல்றாங்களா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதை நீங்க என்கிட்ட கேட்கிறீங்க, பத்திரிகையாளர்களாக உங்களுக்கே தெரியும் இது நல்ல ஆட்சியா எப்படின்றது. அதனால இந்த கேள்வியை மக்களுடைய கேள்வியாக அவங்க கிட்ட நான் விட்டுறேன். ஓகே.